ஓபிஎஸ் அவர்களோட வியூகம், ஏன்னா அரசியல் சூழல் மாறிக்கொண்டே இருக்கிறது, தேசிய அரசியல்லையும் மாற்றங்கள்லாம் இருக்குது. இப்போ இருக்கிற சூழலில் ஓபிஎஸ் அவர்களுக்கு இருக்கிற வாய்ப்புன்னு எதை பார்க்குறீங்க? இப்போ இருக்க சூழ்நிலையில் ஓபிஎஸ் அவர்களுக்கு இருக்க வாய்ப்பு வந்து நாடாளுமன்ற தேர்தல். நாடாளுமன்ற தேர்தலில் தன்னோட பலத்தை நிரூபிக்கணும், நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் அவர் இந்த இடத்துல இருக்கார். இங்கே வந்து கூழாங்கல் பற்றியெல்லாம் பேசணும். கோலியாட்டை வந்து டேவிட் வந்து ஒரு கூழாங்கல்ல வச்சு தான் வீழ்த்தினார். குதிரையை பற்றி பேசணும், மண் குதிரையாக எந்த குதிரைன்னு கேட்டீங்க, சேட்டா குதிரை. இப்போ பரிசக் மகாராஜாவோட குதிரை வந்து சேட்டாக் குதிரை, அந்த குதிரை தான் களத்தில் வெற்றியை தேடி தேடி தெரிஞ்சுடுவார். இது எது கூழாங்கல், எது சட்ட குதிரைங்கிறத வந்து நாடாளுமன்ற தேர்தல் தான் நமக்கு வந்து அந்த முடிவை சொல்லணும். நாடாளுமன்ற தேர்தலில் எப்போவுமே வந்து ஆளுகின்ற கட்சிக்கு எப்போவுமே எதிராக முடிவுகள் போனதில்லை. அது வந்து 80 நாடாளுமன்ற தேர்தல் தேர்தலை தவிர்த்து 96 நாடாளுமன்ற தேர்தல் வந்து ஆளுங்கட்சி கட்சி சட்டமன்ற தேர்தல் சேர்ந்து வந்ததுனால அந்த அணி வந்து காங்கிரஸ் வந்து மூப்பனராக போனதுனால மாறி போச்சு. மற்றபடி எந்த தேர்தலையுமே வந்து தமிழ்நாட்டில் ஆளுகின்ற கட்சிக்கு எதிராக வந்து நாடாளுமன்ற தேர்தல் முடிவு போறதில்ல. அம்மையார் தேர்தல் ஆளுகிற கட்சியை சொல்றீங்க ஹரிமாதவன், டெல்லியில இல்ல தமிழ்நாட்டில் ஆளுகிற கட்சிக்கு எதிராக சொல்றீங்க? இல்ல, காங்கிரஸ் கூட்டணியில இருக்கும்போது ஆளுகிற கட்சிக்கு எதிராக அந்த அந்த வாய்ப்புகள் போனதில்ல. ஆளுகிற கட்சியோட அதிருப்தியோ எதிர்ப்போ நாடாளுமன்ற தேர்தலில் பிரதிபலிக்கவும் இல்லை. 80 தேர்தல் வந்து அணி மாறினதுனால ஏற்பட்டது. 96 தேர்தல் வந்து அம்மையார் ஜெயலலிதா மேலே உண்டான அதிருப்தி நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் ரெண்டு சேர்ந்து வந்ததுனால ஏற்பட்டது. அதனால இன்றைக்கு இந்த நாடாளுமன்ற தேர்தல் வந்து திராவிட முன்னேற்ற அணி வந்து இன்டாக்டாக இருக்குது. அந்த அணி வெற்றியை ஈட்ட போகுது. இது அதிமுக பிளவுங்கிறது வந்து தோத்து போன கட்சியில் மக்கள் பிரச்சனைகளுக்காக ஏற்பட்ட ஒரு பிளவு கிடையாது. இது அவங்களுக்குள்ள உண்டான இப்போ பங்காளி சண்டையில் ஏற்பட்ட இப்போ பிளவு. இந்த பிளவில் வந்து இப்போ பிளவுக்கு அப்புறம் திரு ஓபிஎஸ் அவர்கள் பெரிய அப்பர் ஹேண்ட் எடுத்து மக்களை சந்தித்து பெரிய போராட்டங்களை அறிவித்து அந்த பிளவுக்கு அப்புறம் தன்னோட பலத்தை அவர் வந்து கொண்டு வரல. ரொம்ப நீண்ட நெடிய பயணத்துக்கு அப்புறம் திருச்சியில் ஒரு மாநாடுங்கிற பேரில் ஒரு பொதுக்கூட்டத்தை போடுறாரு. அதை தவிர வேறு எதுவுமே இல்லை. அவர்கிட்ட பெரிய நிர்வாகிகள் இல்லை. அடிமட்டத்தில் கட்சி இல்லை. பொதுக்கூட்டம்ன்றீங்க ஹரிமாதவன்? ஆமாம் ஆமாம். இது அதிமுக அமைப்பு வந்து திரு எடப்பாடி பழனிசாமி கிட்ட தான் இருக்கு, நெட்டலையும் அவர்கிட்ட தான் இருக்கு. இந்த இடத்துல வந்து இவருக்கு ஒரு குட்வில் இருக்கு, மக்கள்கிட்ட வந்து இவருக்கு ஒரு நல்ல பேர் இருக்கு. அந்த நல்ல பேர் வந்து வாக்குகளாக கன்வெர்ட் ஆகுறதுக்கு கட்சி அமைப்பும் பலமும் இவரோட உழைப்பும் என்னென்ன பிரச்சனைகளை முன்னெடுத்து கொண்டு போறாருங்கிறது தான் வாக்குகளாக அதை கன்வெர்ட் ஆகும். வாக்குகளாக கன்வெர்ட் ஆகுறதுக்கும் நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல்லாம் இவரோட கரிஸ்மால ஓட்டு விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நாடாளுமன்ற தேர்தலில் மோடியா மோடி வேணாமாங்கிற புள்ளியில் இந்தியா பூரா நகர்ந்துட்டு இருக்கும் போது தமிழ்நாட்டில் மோடி வேணாங்கிற புள்ளிக்கு இப்போ சமீபத்தில் கூட ஒரு தனியார் தொலைக்காட்சி நடத்துகிற கருத்து கணிப்பில் 27% தான் மோடிக்குங்கிற ஒரு கட்டம் தமிழ்நாட்டில் வந்து ஆதரவு இருக்குங்கிற ஒரு ஒரு கட்டத்தில் மோடி பின்னாடி இவர் இருக்க போகிறாரா, இல்லை மோடி இவரை விட்டுட்டு வேற ஒரு அணியில் இவர் இருக்க போகிறாராங்கிறது தெரியல. இவரோட கணக்கு இன்னைக்கு நிலைமையா மோடி அவர்களை ஆதரிக்கிற இடத்துல தானே இருக்கிறார். மோடி இவர் ஆதரிக்க போறாரு, மோடி இருக்க அணியில இவருக்கு இடம் கிடைக்குமாங்கிறது தெரியல. இன்னைக்கு இவர் வந்து ஒரு கட்சியில இருந்து பிளவுபட்டு வெளியே வராரு, இல்ல அந்த கட்சியை கிளைம் பண்றாருங்கிற போது அந்த கட்சியில ஒரு வெர்டிகல் ஸ்பிளிட்டை நோக்கி எந்த ஒரு நிகழ்வுமே இவருக்கு ஆதரவா நடக்கலையே. ஒரு மாவட்ட செயலாளர் ஒரு 4-5 எம்எல்ஏக்கள் கூட இவர் பின்னாடி வரலையே, வந்தவங்களோட தானே இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு புதுசு புதுசாக ஆள்கள் வர சேர இந்த மாதிரிப்பட்ட எந்த ஒரு நிகழ்வும் நடந்து இவரோட பலம் அதிகரிச்சிருக்குங்கிறது சொல்றதுக்கு உண்டான வாய்ப்பு இவருக்கு இல்லாம தான் இருக்கு. இந்த இதுவரைக்கும் ஹரிமாதவன், இதுவரைக்கும் இப்ப நாடாளுமன்றத்தில் வந்து இப்ப என்ன கோரிக்கை, ரவீந்திரநாத் எம்பி அவர்கள் அதிமுக கிடையாது, நாங்கள் கட்சியை விட்டு நீக்கிட்டோம் அப்படின்னு சொன்ன பிறகும் உரிய நடவடிக்கை அங்கே எடுக்கலை, இன்ஸ்ட்ரக்ஷன் வரலை. இன்னும் சொல்லணும்னா பாஜக மத்திய அரசு கூட்டுகிற கூட்டத்திலும் அதிமுக சார்பாக ரவீந்திரநாத் எம்பியை அழைக்கிறாங்க. ஒன்று, இப்போ பாஜக ஒரு கட்டத்தில் ஓபிஎஸ் அவர்களை தள்ளி வச்சிருவாங்கன்னு சொல்ல வரீங்களா, இல்லை தள்ளி வச்சுட்டாங்க முடிவு எடுத்துட்டாங்கன்ற பார்வைக்கு வரீங்களா?